ശ്രീമാധവാൻവയസുധാംബുരിപൂർണചന്ദ്രം ശ്രീശ്രീനിവാസഗുരുഹരിയക്താർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതിഹരിയക്താത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണവേശികേന്ദ്രം ഭാരദ്വാജം ശതാധിപഗുണാൻ പണ്ഡിതേന്ദ്രം ഭജേഹം ശൂനു നാരായണസ്യ നിസ്കാരമാദ്യ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുഗമാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമൃഷയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുഗമുനിമപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഭിന്നാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാധീനപദികാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. பாதுகைகளின் மகிமைங்கிற தலைப்பில் பாதுகா சகசிரத்தில் நம் சுவாமி தேசிகன் பண்ணதான ஸ்லோகங்களுக்கு கிரமேண விசேஷமான அர்த்தங்களை அனுபவிச்சுட்டு வரும். பாதுகா சகசிரம் வால்மீகி பண்ணினார், அது ஒக்கும், அது ரொம்ப பொருத்தம். ஆனால் அதை வேதாந்த தேசிகனான தேவரீர் பண்ணுவதா அப்படின்னு யாராவது கேட்டாலும் வச்சுருந்தோம். ஏன் வேதாந்த தேசிகனான அடியே அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணினா என்ன குறைஞ்சு போயிடும், அது பாதைகளுக்கு குறைவு ஏற்படுமா இல்லை அடியனுக்கு குறைவு ஏற்படுமா அப்படின்னு திருப்பி கேட்டு அடியனுடைய சீசுத்தியில எந்த குறையும் ஏற்படாது. ஏன்னா அதுக்கு அந்த பாதைகளும் வால்மீகி மகர்ஷியும் அடியனுக்கு அருள்பாலிப்பர் அப்படின்னு சொல்லி, எப்படி ஒரு கங்கை நீர தாகத்தோட இருக்கிற ஒரு நாயானது நக்கி குளிக்கிறதுனால கங்கைக்கு எப்படி எந்த தோஷமும் வராதோ, அந்த மாதிரி இந்த பாதுகா சகசிரத்தை அடியேன் பண்றதுனால பாதுகைக்கும் எந்த தோஷமும் இல்லை, அடியனுக்கு தோஷமில்லை, ஸ்ரேயஸ்தான் அப்படின்னு. அதுக்கு மேல தனக்கு தோஷமில்லைங்கிறத இன்னும் ஸ்பஷ்டமா அஞ்சாவது ஸ்லோகமான நீச்சே பிஹந்த மமமூர்தனி நிர்விசேஷம் துங்கே பியன்னி விசதே நிகமோத்தமாங்கே பிராசேத சப்ரதிபிர் பிரதமோபீதம் சோஷியாமிரங்கபதி பாதுகயோர்யுகம் தது. குலலோகாச்சாருடைய திருத்தந்தியான அந்த வரதாச்சாரிய சுவாமிங்கிறதான பரம பாகவதரோட ஒரு போட்டின்னு வந்தபோது சுவாமி தேசிகன் அதை முதல்ல ஒத்துக்கொள்ளலை. அவருடைய சிஷ்யாலெல்லாம் இதை ஒத்துக்கலன்னா இந்த கவிதார்க்கிய சிம்மங்கிறதான பேருக்கே களங்கம் பண்ணுவோம். ஏன்னா கவியிலும் தார்க்கியத்திலும் தேவர் சிங்கமாக இருக்குங்கிறது இது. இப்போ அவர் போட்டி தூட்டு தேவர் ஒத்துக்கலைன்னா தேவனுக்கு கவிதை பண்ண வராதோ, அப்போ கவியிலே தேவர் சிம்மம் இல்லையோ அப்படிங்கிறதான ஒரு துஷ்டிதி ஏற்படும். அதனால பண்ணியே ஆகணும்னு சுவாமி தேசிகன் அவருடைய சிஷ்யர்களெல்லாம் நிர்பந்தப்படுத்தினார். அவரும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெருமாள் சன்னதியில் சேவிக்கிறதுக்கு போனார் ரங்கநாதனை. அப்போ அந்த பட்ர சுவாமி அந்த சடகோபங்கிறதான ஸ்ரீ சடாரிய தேசிகன் சிரமேல சாதிச்சார். இப்போ அதை அந்த பாதுகைய
தன்னுடைய சிரசிலே சாதிச்சு வந்தபோது சுவாமி தேசிகனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. இவ்வளவு பேர் வற்புறுத்தியும் ஒத்துக்காத அவர் அந்த பாதுகையினுடைய அனுகிரகம் தன் சிரசிலே பட்டவுடனே அடியேன் எழுதத்தான். இந்த விஷயத்தில போட்டின்னோ பகவத் அபச்சாரம்னோ அடியேன் இதுவரைக்கும் நினைச்சிருந்தது கிஞ்சித்தும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தினாலே இந்த பாதுகைகளானது தன்னுடையதான மகிமைகளை இந்த உலகுக்கு அடியேனை ஒரு கருவியாக கொண்டு பறைசாற்ற வேணும் என்று தீர்மானித்திருக்கின்றன. அதனால அடியேனும் ஏதோ அடியேனுடைய மந்த மதிக்கு எட்டிய வரையிலே இந்த பாதுகையை பற்றி ஸ்ரீ ஷடாரியை பற்றி ஷடகோபனை பற்றி ஒரு 1000 பாட வேணும் என்று சங்கல்பித்துக் கொண்டாராம். இந்த கோஷ்டியிலே அல்பனான எக்கசிதான அடியேன் தலைமையிலே இந்த பாதுகை வந்து இப்போ அமர்ந்தது. பாதுகைன்னா என்ன? அது வேதத்தினுடைய சிரசு. அதாவது உபனிஷத்துக்கு உபனிஷதமே அந்த வேத சிரசு. அதனால இந்த பாதுகையும் உபனிஷத்து தான். அதனால இந்த பாதுகையானது நீச்சனான அடியேன் தலையிலே வந்து அமர்ந்ததே அதை நினைச்சு நெக்குடுகிறார் நம் சுவாமி தேசிகள். பாதுகைகளுக்கு அடியேனிடத்திலே அபாரமான வாசல்யம் இருக்கு, சௌலபியம் இருக்கு, கரை உருள்வதான அந்த தயா பிரபாதமும் இருக்கு. ஷடாரிக்கு இப்படிப்பட்ட சௌலபியம் ரொம்ப பிரசித்தம்தான். அதை நாம எப்போதும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ ஷடாரி சாதிக்கிறாரோ நாம் அது ஒரு ஏழை வந்தாலும் சாதிக்கிறார், ஒரு பணக்காரன் வந்தாலும் சாதிக்கிறார், ஒரு தேசத்துக்கு ராஜா வந்தாலும் சாதிக்கிறார். இல்லை இந்த காலத்தில் ராஜா இல்லை அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இப்படி வராளே அவளுக்கும் சாதிக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவன் ஐஷிங்கர் மாதிரி பெரிய ஆச்சாரியாள் வந்தாலும் அவளுக்கும் சாதிக்கிறார். அப்போ அது சிறுவன் இல்லை, அது பெண்கள்னு இல்லை, பண்டிதன் இல்லை, பாமரன் இல்லை, எல்லாருக்குமே ஷடாரி சாதிக்கிறார். அதனாலே பாதிகளுடைய மகிமை, அதுவும் ரொம்ப முக்கியமான முதன்மையான மகிமை என்னன்னா அதனுடைய சமத்துவம். ஏதோ இப்போ தீண்டாம அது இது இப்படிலாம் பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்றாளே, கதை அளக்கிறாளே, அதெல்லாம் கிஞ்சித்து இல்லைன்னு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி, படித்தவன் பாமரன் முட்டாளுங்கிற பாகுபாடின்றி, ஸ்திரீ புருஷ பாகுபாடின்றி, வர்ணாசிரம பாகுபாடின்றி, அது எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறதே இந்த ஷடகோபமான ஷடாரி. அதனாலே இதை காட்டிலும் சமத்துவத்தை இந்த சமூகத்துக்கு காட்டக்கூடியது வேற எதுவும் இல்லை. அதனாலே இந்த பாதுகைகளுடைய மகிமை சொல்லத்தரமன்று. இப்போ இந்த பாதுகை மற்றவர்களை அனுகிரகிக்கும் விஷயத்திலே எந்த விதமான வைஷம்யத்தையோ அல்லது ஒரு வேற்றுமையோ பார்க்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பாதுகைகளுக்கே உண்டானதான மகிமை அதனுடைய சௌசீல்ய சொல்ல முடியாதுகள் தான். இப்படி எல்லார்களையும் இந்த பாதுகை போறது. அதனால அந்த பாதுகைக்கு குற்றம் ஏற்படுமா? அந்த பாதுகைக்கு இவனுக்கு போய் பெட்டர் சாதிக்கிறாரேங்கிற ஒரு கோபம் வருமா அப்படின்னா ஒரு காலம் கிடையாது. இப்போ சுவாமி தேசிகனே இந்த ஸ்லோகத்தில் சொல்றார், நீச்சனான அடியேன் தலையிலே வசந்ததான உபனிஷத்தினுடைய ஒரு அங்க முக்கியமா இருக்கிறதான இந்த பாதுகை வந்து உட்கார்றது. அப்போ இந்த ரெண்டு ஸ்தானங்கள் விஷயத்திலேயும் சமமான பாவம் உனக்கு இருக்கு. அதாவது வேதத்துக்கு சிரசாகவும் நீ இருக்க, அதே சமயத்தில்
அடியேனை போன்ற நீச்சன் தலையிலும் வந்து அமர்கிறாய். அதனாலே இந்த சமமான பாவம் இருக்கே, அது உன்னுடைய மகோன்னதமான வாசல்யத்தினால் மட்டுமே கிட்டக்கூடியது. சுவாமி தேசிகன் தன்னை பற்றி எவ்வளவு நீச்சனாக வர்ணிக்க முடியுமோ அத்தனை நீச்சமாகவே தன்னை வர்ணிச்சு போறார். அதை பல கிரந்தங்களிலே நாம பார்க்கிறோம். தயாசங்கம் 30வது ஸ்லோகத்திலே அஹமஸ்மி அபராத சக்கரவர்த்தீன்னார். தேசிய பிரபந்தத்தில் நான் பெரியோமல்லோ, நன்றும் தீதும் உரைப்பார் உடரன் அவரை நாடுவோமேன்னார். இது சுவாமி தேசிகன் என்னமோ அவர்தான் பண்ணார்னு இல்லை, ஆச்சாரியாலும் எல்லா ஆச்சாரியாலுமே அப்படிதான். ஏன் ஆழ்வார்கள் கூட அப்படிதான், ரிஷிகள் கூட அப்படிதான். நோற்ற நோன்றிலேன் முன்னறியிலேன்னார் ஆழ்வார். அதாவது நோற்ற நோன்புனா கர்மயோகம், நுண்ணறிவுன்னா ஞான யோகம். நீங்கள் பக்தனும் அல்லேன்னர். அப்போ கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்ங்கிறதான இந்த மூன்றுமே அடியேனிடத்திலே இல்லை அப்படின்னு ஆழ்வார் ஸ்பஷ்டமா சொல்லலையா? அப்போ அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சுவாமி தேசியம் சொல்லக்கூடாதா? அமரியாதகா க்ஷுத்ரஹா அப்படின்னு ஆளவந்தாருடைய ஸ்ரீ சுக்தி. ந தர்ம நிஷ்டோச்சாத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனஹா அனன்யகதிசரண்ய தொப்பாத மூலம் சரணம் தபத்யேங்கிறது தானே ஆளவந்தாருடைய அந்த பிரபத்தியை ஸ்பஷ்டமாக காட்டி காண்பிக்கிறதான ஸ்லோகம். அப்போ ஆளவந்தாருக்கு என்ன தர்மம்னா என்னன்னு தெரியாதா? இல்லை அவருக்கு ஆத்மவேதம் இல்லையா? இல்லை அவருக்கு எம்பெருமானத்திலே பக்தி இல்லையா? அப்படி இல்லை, தன்னை நீச்ச பாவத்திலே கருதி இப்படியான ஒரு வெளிப்பாடு நம் ஆழ்வார் ஆச்சாரியத்திலே வருத நாம் பார்க்குறோம். அதனால் தேசிகன் அவர் எவ்வளவு மகோன்னதமான ஒரு ஞான அனுஷ்டானங்களை கொண்டிருந்தாலும் கூட தன்னை நீச்சனாக பாதிச்சு நிருவிசேஷம் விசாரிக்கிறார். இந்த முதல்ல ஸ்லோக ஆரம்பத்தில் சரி இந்த பாதிகளுடைய பிரபாவத்தை பற்றி, அந்த பாதிகளுடைய மகிமை பற்றி நான் தான் இப்போ முதல் முதல்ல பேசுறேனான்னா இல்லை. வால்மீகி பறக்க பேசினார், வசிஷ்டர் பேசினார், பரதன் பேசினார், சுகர் பேசினார். ஏன் நம் ஆச்சாரிய சார்பூமரான ஸ்ரீமன் நாகமுனிகளும் பேசினார். அதுக்கெல்லாம் அவள்லாம் வழிகாட்டி இருக்காளே. ஹே பாதுகையே, நீ வேத சிரசா இருந்து வால்மீகியினுடைய அந்த வாக்குக்கு அவருடைய நாக்கிலே வந்தாய். இப்போ வேதத்துக்கு சிரசாயிருக்கிற பாதுகை அந்த வால்மீகியினுடைய வாக்குக்கு கீழே இறங்கி வந்ததா? அது ஒரு இறக்கம்தானே. அது அந்த வேதத்து சிரசை காட்டிலும் வால்மீகியினுடைய நாக்கிலே வந்தது ஒரு இறக்கம்தானே, ஒரு தாழ்ந்த ஸ்தானம் தானே. அதனால இப்போ வால்மீகி பேசுறதை எல்லாரும் பாராட்டாம போயிட்டாளா இல்லை? அதனால இப்போ அடியேன் இந்த பாதிகளுடைய மகிமையை பற்றி இந்த பாதுகாசிரசங்கிறதான ஒரு சகஸ்ர ஸ்லோகம் உள்ளதான கிரந்தத்தை பண்ணணும்னு தீர்மானிச்சிருக்கேனே, அதுக்கு மட்டும் இந்த பாதுக அடியேனுக்கு அனுகிரகம் பண்ணாதா என்ன? அதனால அடியேனும் பேசலாம். இப்போ ஸ்ரீமத் ராமாயணத்தில் 24000 ஸ்லோகம், அதில் கிட்டத்தட்ட ஒரு 700 ஸ்லோகங்கள் பாதுகையுடையத பற்றி. அப்போ 23000 ஸ்லோகங்கள் ராமனை பற்றி தானே பேசினார். அப்படி ஏன் பேசினார்னா, அப்போ பாதுகைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கலையே, பூர்த்தி பூர்த்தியாக
சுவாமிகளுடைய மகிமையே வால்மீகி சொல்லலையே. அந்த ராமனை பத்தி சீதையை பத்தி அப்படிதானே சொல்லுண்டு போயிருக்கார் ராமாயணத்திலேன்னு கேட்டா அதுக்கு சுவாமி தேசிகன் பதில் சொல்றார். அது ராம பாதுக அப்படின்றது ராமன் விபவாவதார காலத்துல அது வந்தது. அவருக்கு பிற்பட்ட காலத்துல அத எழுதினார் வால்மீகி. அப்போ பிரம்மா சொல்லி அந்த பழைய நிகழ்ச்சிகளை அவருடைய புத்திரனான நாரத பகவான் வால்மீகி ரிஷிக்கு சொல்லி அவர் ஞாபகம் ஊட்டி அந்த பாதிகளில் அதனுடைய நிகழ்வுகளை எல்லாம் தன்னுடைய அகக்கண்ணாலே பார்த்து உணர்ந்து வால்மீகி எழுதினார் இல்லையா, அப்படித்தானே ராமாயணம் வந்தது. சரி, அதே மாதிரி இப்போ அரியனும் எழுதுறேன். இப்போ ஏன் அடியனுக்கு தகுதி இல்லையா? நித்தியம் போய் காத்தாலையும் சாயங்காலமும் ரங்கநாதனுடைய பாதுகைய இந்த ரெண்டு கண்ணாலையும் நன்னா சாட்சாத்தா பார்த்து சேவிச்சு இருக்கேனா இல்லையா? இப்படி தினம் தினம் அடியன் சேவிக்கிறதான இந்த பாதுகையை பற்றி அடியன் ஸ்லோகம் பண்ணக்கூடாதா? இது சுவாமி தேசியன் பெரிய பெருமாளான ஸ்ரீரங்கநாதனுடைய சன்னதிக்கு அந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்து தீர்த்தம் ஸ்ரீஷடாரி இவற்றை தான் கிரகித்துக் கொள்றத ரொம்ப கிரமமா அதை ஒரு வழக்கமா ஒரு நெறிமுறையா வச்சுட்டு இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலே. அதனால சுவாமி தேசிகனை காட்டிலும் பாதுகா அனுகிரகம் பெற்றவர் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். இந்த பாதுகா அனுகிரகமானது அடியனுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற சந்தேகமே அடியனுக்கு இல்லை. முன்னால சொன்ன மாதிரி அது ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், இல்ல மத குருக்களா இருக்கட்டும், யாருக்கும் அந்த பக்ஷபாதம் பார்க்காத அந்த பாதுகையானது அனுகிரகம் பண்ணும்போது ஏன் அடியனுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணாத போயிடுமான்னு நினைக்கிறார் சுவாமி தேசிகன். இப்போ இந்த பாதுகையினுடைய ஒரு பிரபாவத்தை நீச்சனான அடியேன்னு சொல்லலாமோ அப்படிங்கிறது தானே இங்கே இது. இதுல ரொம்ப அழகா நீச்சனாம் எனது சென்னி மீதும் ஓர் வாசி தட்சிரம் இசை பரமன் பாரு வாசனி கொண்டு மன்னகண்டும் வால்மீகி போன்னோர் பேசும் உன் பெருமையே பின் பேசினேன் அசையேறீ. இந்த பாதுகா மாலையில இந்த நீச்சேபி ஹந்த மமமூர்த்தனி நிர்விசேஷம் தொடங்குகிற ஸ்லோகத்தினுடைய தமிழ் மொழி பெயர்க்கு முதல்ல பாதுகாமலையில் சொன்னார் பொன்னிரும்பதி என்ன ஒன்றோ நிலை புகுந்தவாணி தன்னடை கிழமை நாடும் தரை முதலடை வைய நன்னரு உன்பாலது என்னே நாரு நன்மதி மலர்ந்த வன்மிக தோன்றல் தெய்வ வாக்கு எனக்கு அருள் வன்பாதுன்னு அந்த பாதுகைய அந்த பாதுகைகளே அதனுடைய மகிமைகளை பற்றி ஒன்றும் அறியாத எனக்கு அவைகளை தெரிவிக்கும். அந்த தெய்வ வாக்கு எனக்கு அந்த பாதுகைகளையே அளிக்கும்னு ரொம்ப ஸ்பஷ்டமா சொன்னாரோனோ. அப்போ நீச்சனாம் எனது சென்னி மீதும் ஓர் வாசியின்மை. இப்போ நீச்சனான அடியேனுடைய தலை மீது எந்தவித வைஷமியமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு வாசியும் இல்லாமல் வேற்றுமையும் இல்லாமல் இப்போ என் தலைமையில வந்ததுனால இந்த பாதியினுடைய மகிமை குறைஞ்சு கொடுத்தாங்க. தேசு வர அதனுடைய தேஜசு ஒரு காலும் போகாது. அதனுடைய அந்த வேதத்தினுடைய சிரமாயிருக்கிறதான வேத சிரம் இசை பரமன்பாது
அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைகளாக இருக்கும் அந்த பாதியங்கள் அந்த வேத சம்பந்தம் போடுமா, இல்ல நீச்சனான சுவாமி ஜெய்சியனுடைய தலைமையில அது கொடுத்தும் அதனால அதுக்கு தோஷம் வந்துருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. வாச நீ கொண்டும் அன்னகண்டு வால்மீகி போனோர். இப்போ வால்மீகி போன்றவர்கள் மகரிஷிகள், அவர்கள் பாதுகையை பற்றி பாடியிருக்கிறார்கள். ஆனா அவ மட்டும்தான் பாடணுமா? இந்த நீச்சனான அடியேனும் உன் பெருமை பேசப்படாதான் பேசலான்னு ஒரு தைரியம் வந்தது. அப்படி பேசுவதற்கான அந்த வாய்ப்பையும் நீயே உருவாக்கி கொடுத்தாய். அது மட்டும் இல்லை, இப்போ போட்டிக்கு வந்த சுவாமி பதகமல சகசிரம்னு கொள்றதா சொன்னார். இன்னைக்குமே பாகவதாலுக்கு பிரித்தியனாக அடியேனாக அடியேன் இருக்க வேணும்னு நினைச்சிருந்து அந்த எந்தெருமான் திருப்பாதங்களுக்கு கீழே இருக்கிறதான பாதுகளை பத்தி அடியேன் ஆயிரம் ஸ்லோகம் பண்றேன் என்று சங்கல்பிக்கின்றேன். அங்கேயும் கூட அடியேன் நீச்சனாகவே ஆனேன். ஏன்னா எம்பெருமான் திருவடிகளை பாடுவதை காட்டிலும் எம்பெருமான் திருவடி நிலைகளான அந்த பாதுகளை பாடுறதுங்கிறது இன்னும் ஒசத்திங்கிறது அடியனுடைய மனசுல ஏற்பட்டது. அப்போ இந்த நீச்ச பாவம் ஒருத்தருக்கு பாருவோம், அதுதான் அவ மகோன்னதமான நிலைக்கு கொண்டு போகும். இப்ப நம்மளே வித்யா தீகி வினயம்னு சொன்னான். ஒருத்தன் நிறைய சாஸ்திரங்களை வாசிக்க வாசிக்க அவனுக்கு அந்த பவ்யம் அந்த தலை தாழ்வது பிரத்யார சேவிக்கிறது எல்லாருடைய ரூபத்திலேயும் பகவானை பார்ப்பது அப்படிங்கிறது சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்தில் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசுல பட ஆரம்பிச்சு. அப்போ அது அவனை மகோன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு போகும். இது எப்படி கொண்டு போகும்னா, ஒரு சிஷ்யனையே ஆச்சாரியன் சேவிக்கும்படியான ஒரு நிலையை கொண்டு போகும். ஏன்னா அந்த தான் மனசுல எதை நினைச்சுக்கிட்டு இருக்காளோ அத்தையே அப்படியே நினைச்சிட்டு இருப்பா. தன்னை சுற்றிலும் நடக்கும் நிகழ்வுகள் எதுவுமே வராது. ஓ, நம்ம பாஷ்யக்காரர்களுடைய சரித்திரத்தை எடுத்திருந்தாலே பாஷ்யக்காரர் வடதெரு காவேரியில அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு அந்த திருவீதியில இருந்துகிட்டிருக்கார். அப்போ அந்த காஷாயம் திருதண்டம் இத பார்த்த உடனே தூரத்திலிருந்து தன் ஆச்சாரியனான ஆள வந்தார்தான் அந்த வடதெருக்காவேரி அனுஷ்டானங்களை முடிச்சுங்கிறது எழுந்திருவது எப்போதும் வழக்கம். அப்போ அவரை அந்த வீதியிலே தண்ட சமர்ப்பிச்சு சமர்ப்பிச்சு அவருடைய சிஷ்யரான பாஷ்யக்காரருக்கு ஆச்சாரியரான பெரிய நம்பிகளுக்கு ஒரு வழக்கம். அதனால வரது சிஷ்யன்னு கூட மறந்து போட்டு அதையும் பார்க்கல. அந்த காஷாயத்தையும் திருதண்டத்தையும் பார்த்த உடனே அந்த முகம் யாருன்னு பார்க்க தோணலை. அவர் அப்படியே நடிஞ்சாங்கடையா விழுந்து விழுந்து சேவிக்கிறார், புனப்புனா சேவிக்கிறார். இப்போ பக்கத்தில் இருந்தவெல்லாம் ஆச்சாரியன் சிஷ்யனை சேவிக்கிறது, சிஷ்யன் வாய மூடின் இருக்க, ஐயோ இது என்ன ஆச்சாரியனான தேவரே சிஷ்யனான அடியன் ராமானுஜனை சேவிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சேவிச்சு அவரை இது பண்ண வாட்டாமா வாய முடிஞ்சுங்க பேசாதுங்கன்னு செய்கையில் அடக்கினார். அவர் அவர் சேவிச்சுட்டு பிரதர்ஷனம் பண்ணுறது போனதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாராம், இப்போ நான் ராமானுஜன் அவன் சிஷ்யன்னு நினைச்சுட்டா என்ன அவர் சேவிக்கிறார், அவர் ஆச்சாரியரான ஆள வந்தார இப்படி முன்காலத்திலே அவருக்கு சேவிச்சு சேவிச்சு அது பழக்கம். இப்போ தான் சிஷ்யங்கிறதையும் பார்க்கல, இந்த காஷாயத்தையும் இந்த திருதண்டத்தையும் பார்த்து தன் ஆச்சாரியன் தான் எழுதிருக்காரோன்னு நினைச்சுக்கிட்டு அந்த மனசுல குதூகலத்தோட சந்தோஷத்தோட சேவிக்கிறார். இப்போ அடியன் அவரை திரும்ப சேவிச்சு என்ன இப்படி அடியன் அபச்சாரப்படுத்துறது, அடியன் சிஷ்யன் இல்லவோன்னு சொன்னேன்னு வச்சுங்கோ, அவருக்கு
ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒன்று தோணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆளவந்தாரியே, தன் ஆச்சாரியரான ஆளவந்தாரியே நாம் சேவித்தோங்கிறதான அந்த மன சந்துஷ்டி இருக்கே, மகிழ்ச்சி இருக்கே, அது ஒரு நொடியில காணாத விடாதா, அவருக்கு இல்லாத விடாதா? அதனால அந்த சந்தோஷத்தை அவர் அனுபவிக்க வேணும்னு தான் அடியேன் பேசாத இருந்தேனே தவிர, அவரிலேருந்து சேவை வாங்கிக்கணும், அவரை என்ன சேவிக்கணும்னு அடியேன் மனசால ஒரு காலம் நினைச்சிருந்த. அப்படி அவர் சேவிக்கும் போது அந்த பகவானையே இந்த அபச்சாரத்திலேருந்து அடியனை காப்பாத்துன்னு தான் அடியேன் பிரார்த்திச்சுட்டேன். ஆனா அவருக்கு அதை நேரா சொல்லாத்து காரணம், அவருடைய மன மகிழ்ச்சிக்கு அடியனுடைய செயல் இடையூறாக இருக்கக்கூடாது, தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் வாழாவிருந்தேன்னு சிஷ்யாளுக்கெல்லாம் பாஷ்யக்காரர்கள் சொன்னதாக நம் குரு பரம்பரையே ஒரு நிகழ்ச்சி வருது. அந்த மாதிரி இப்போ நீச்ச பாவத்தோட எதை பண்ணாலும் சரி அது மகோன்னதமா இருக்கும். இப்போ நடவு நட்டாச்சு வயல்ல நெற்பயிர், அது கொஞ்சம் பச்சை பிடிச்சி இது பண்ண உடனே அந்த காத்தடிக்கும் போது அப்படியே அலையா பார்க்கறதுக்கு ரம்யமா இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் பெருசானா அது பலன் நிமிந்து நிற்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அது அதுக்கு மேல அந்த பயிர் வந்து முத்துக்கள் இதாகி முத்த முத்த அப்படியே கீழே சாஞ்சிடும். அதுக்கு சாஞ்ச போன உடனே சரி இது அறுவடைக்கு வந்தாச்சு அப்படின்னு அந்த விவசாயி அதை அந்த நெற்பயிரை அறுத்து அந்த அந்த கடத்துல கொண்டு போய் அதை அடிச்சு நல்லா ஆக்கி இது பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியும். அப்போ முதிர முதிர, பக்தி முதிர முதிர, அறிவு முதிர முதிர, ஞானம் முதிர முதிர, அவனுக்கு ஒரு வணக்கம் ஏற்படும். இந்த வணங்கியவன் வாழ்வான், வணங்காதவன் வீழ்வான். ஒரு ஆத்தங்கரையில அரச மரமும் இருந்தது. அந்த ஆத்துல தண்ணிக்கு பக்கத்துல இந்த நாணல்னு சொல்றதான இருக்க அதுவும் இருந்தது. ஒரு ஒரு வாரம் நல்ல வெள்ளம் இருந்தது. வெள்ளம் வரும்போது நான் வணங்க மாட்டேன்னு தலை நிமிந்து நின்றுது அந்த அரச மரம். அந்த அரச மரம் என்னாச்சு, அப்படியே வேறெல்லாம் அரிச்சு போய் பொத்துன்னு வீடு விழுந்தது. ஆனா அந்த நாணல் இருக்கே அது தாசோஸ்மின்னு அப்படியே இந்த தண்ணி போகும்போது பருத்து முத்து வணங்கிடுது. எங்கேயோ 200 கிலோமீட்டருக்கு அந்தண்ட இருந்ததான வண்டல் மண்ணை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டு அந்த வெள்ளம் போச்சு. அப்போ முன்ன காட்டிலும் நன்னா தூருட்டு பசுமையா நன்னா ஓங்கி வடங்குது அந்த நாணல். அப்போ வணங்கியவன் வாழ்வான், வணங்காதவன் வீழ்வான். அதனாலே தன்னை நீச்சனாக சுவாமி தேசிகன் உருவகப்படுத்திக்கிறாரே, அவர் நீச்சனோன்னு நாம நினைக்கிறார். அது உத்தம புருஷர்களுடைய ஒரு சிரேஷ்டமான மனோபாவம். அந்த மனோபாவத்தை தான் நாம இங்கே கிரகிச்சுக்கணும். அதனால நீச்சனாம் எனது சென்னிலும் ஓர் வாசி இன்னி தேசுவரா வாசது வேத சிரம் இசை பரமன்பாது வாசனீ கொண்டும் அன்னகண்டு வான்மீகி போன்றோர் பேசும் முன் பெருமையே பின் பேசினேன் அசையேனி. அடியனும் முத முதல்ல பேசல, வால்மீகி பேசினார், பரதம் பேசினார், நாதமுனிகள் பேசினார். அவா பேசினத மாதிரி அதை பார்த்து அடியனும் பேசறேன். அதனால என்னதான் ஓம் பெருமையை பேசினாலும் அதை அசையேறி அந்த ஸ்லோக ரூபத்திலே வியாக்கரண தடைகளுக்கு உட்பட்டு நான் சோத்திரங்கள் பண்ண போதும் உன் பெருமைய முன்சா பேச முடியுமாங்கிறது தெரியாது, இருந்தாலும் பேசணும்னு ஆரம்பிச்சுட்டேன். அப்போ அதை கண்டிப்பா பேசத்தான் போறேன். இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமான இது என்ன, நீச்சேபி ஹந்த மம மூர்தனி நிர்விசேஷம் துங்கேபி என்னி விசதே மிகமோத்தமானே பிராசேதச பிரகிருதி பிரதம உபதீதம்.
சோஷியாமி ரங்கபதி பாதுகையோர் யுகம் தப்பின்னு சொன்னாலும், அப்போ இந்த சரி அடியனுக்கு ஒரு குறவும் இல்லை, அந்த பாதுகை அடியேன் அனுகிரகிக்கும்ன்றது இருக்கட்டும், என்னதான் நீச்சமா அடியேன் இருந்தாலும், ஆனா இப்போ அடியேன் வாயினாலே இந்த பாதுகையை பாடுறதுனாலே பாதுகளுக்கு ஏதாவது ஒரு குறை வருமோ அப்படின்னா நிச்சயம் வராது. அதைத்தான் முன்னால உதாரணங்கள்ல காட்டினோம். அந்த பாதுகைகளுக்கு வைஷமியமே கிடையாது. அது பண்டிதாடா இருக்கட்டும், இல்ல அடி முட்டாளா இருக்கட்டும், இல்ல பரம ஏழையா இருக்கட்டும், பறக்காரனா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், இல்ல மதகுருமார்களான அந்த சிரேஷ்டமான ஆண்டவன் ஐசிங்கர் போல ஆச்சாரிய புருஷர்களா இருக்கட்டும், எல்லாருமே தலையிலையும் இந்த செடாரி உட்கார்றதே அது வித்தியாசம் பார்த்துதா, இவா இவன் பண்டிதன் இவன் தலைமையில தான் உட்காரணும், இவன் முட்டாள் இவன் தலைமையில உட்காரக்கூடாதுன்னு பட்சபாதம் பார்த்துதோ இல்லையே. அதனாலே இந்த பாதைகள் இப்படி இருக்கும்போது அது சிரேஷ்டனான அந்த பெரியவாளுக்கும் பாதுகாரம் பாலிக்கும், நீச்சனான அடியனுக்கும் அருள் பாலிக்கும். அதனால அடியன் அந்த நீச்சனா இருக்கிறதுனால பாதுகைக்கு அருள் பாலிக்காதோ, பாதுகள் அருள் பாலிக்காதோங்கிறது இல்லையே. ஏன்னா ஸ்பஷ்டமா நம்ம ஒரு கோவில்ல சன்னதியில நாம கோஷ்டியில இருக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி பண்டிதாளாவா இருக்கா, எத்தனை ஸ்ரீகள் இருக்கா, எத்தனை குழந்தைகள் இருக்கு, எத்தனை அப்ராமணர்கள் இருக்கா, என்ன முதல்ல பிராமணாளுக்கு சாதிச்சுட்டோம் அப்புறம் பிராமணாளுக்கு சாதிப்பாரே தவிர சாதிக்க மாட்டேன்னா சொல்ல போறா இல்லையே. அதனால இப்போ அந்த பாதிக்கு அதனால ஏதாவது தோஷம் உண்டார்னா நிச்சயம் இல்லை. இப்போ வால்மீகி போன்ற மகரிஷிகள் அவாதான் பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்லணும், நீச்சனான வேதாந்த தேசியனை போன்ற அரியோங்கள் சொல்லக்கூடாதுன்னு ஒன்று வரமுறை இல்லையே. ஏன்னா அந்த பாதுகையே நிச்சயமா ஸ்பஷ்டமா காண்பிக்கிறது அது எல்லார் வலையிலையும் போய் அவாவாளுக்கும் அருள் பாலிக்கிறது. அதனால அதுக்கு இந்த வித்தியாசமே கிடையாது. அதனால அடியன் நீச்சனாக இருந்தாலும் இந்த பாதுகா சரசரத்தை பண்றதுக்கு அடியனுக்கு எல்லா விதமான பொருத்தமும் உண்டு, அடியன் அதுக்கு சத்தன்தான் அப்படிங்கிறத தன்னுடைய நிலைப்பாட்டை இங்கே ரொம்ப ஸ்பஷ்டமா காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஐந்தாவது ஸ்லோகத்தினாலேன்னு சொல்லி இந்த இன்றைய பாதிமதியை கவிதார்ஜிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.